ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல்நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா, உடலில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு எந்தெந்த கீரைகள்ல என்னென்ன பிரச்சனைகள் வந்து தீர்க்கக்கூடிய ஆற்றல் மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோ மூலமா பதிவு பண்ண போறோம். சின்ன சின்ன பிரச்சனைகள் எங்க இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த தலைமுடி உதிர்றது, தலைவலி, தலை சுற்றல், வாந்தி, சளி, இருமல், இறைப்பு, மற்றும் வாயில பாத்தீங்கன்னா வாயில வந்து புண்ணு, குடல் புண்ணு, நெஞ்செரிச்சல், பசியின்மை, தூக்கமின்மை, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து உடம்புல வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரியான அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அற்புத மூலிகைகளான கீரைகள், இந்த ஒவ்வொரு கீரைகளுக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் உண்டு, ஒவ்வொரு சத்துக்கள் உண்டு. உங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த அடிப்படை நோய்களை தீர்க்கறதுக்கு ஒரு சில கீரைகள் வந்து ஒரு சில நோய்களை வந்து குணப்படுத்தும். ஸோ அது என்ன, அந்த நோய்களை குணப்படுத்துறதுக்கு எந்தெந்த கீரை உதவுது அப்படின்றதான் இந்த வீடியோல நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து அகத்திக்கீரை. பசி இன்மையை போக்கும் அகத்திக்கீரை அப்படின்னு சொல்லலாம். 63 சத்துக்கள் நிறைந்த அகத்திக்கீரை அப்படின்னு சொல்லலாம். இந்த அகத்திக்கீரை பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பசி எடுக்காம சில பேர் வந்து வயிறு மந்தமாவே இருக்கும், அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பலன் தரும். அது மட்டும் இல்லாம இந்த பித்தம், தொண்டைப்புண், வயிற்றுப்புண், உடல் சூடு போன்ற பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுறதுக்கும் இந்த அகத்திக்கீரை வந்து உங்களுக்கு உதவும். சோ வாரத்துல இருமுறை அகத்திக்கீரை சாப்பிட்டு வந்தீங்கன்னா இத்தகைய பிரச்சனையில இருந்து நீங்க விடுபட முடியும். ரெண்டாவது, மலச்சிக்கலை போக்கும் முளைக்கீரை. இந்த முளைக்கீரை பாத்தீங்கன்னா மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. சோ மூளை நல்லா செயல்படணும் அப்படின்னா இந்த முளைக்கீரையை வாரத்துல 2 நாள் வந்து நீங்க சாப்பிட்டுக்கலாம். இதுல தாமிர சத்து, இரும்பு சத்து அதிக அளவுலயே இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த பசியின்மை, ருசியின்மை இதெல்லாம் தீர்க்கறதுக்கு ரொம்ப நல்லது. மூளை பிரச்சனை உள்ளவங்க இதை வந்து அடிக்கடி சாப்பிடுறது அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த தோல் நோய்களை தீர்க்கும் அரைக்கீரை. அரைக்கீரை எல்லாத்துக்கும் வந்து தெரிஞ்ச ஒரு கீரையா தான் இருக்கும். சோ நிறைய பேத்துக்கு வந்து ரோடுகள்லயே வந்து வியாபாரிகள் வந்து வித்து வருவாங்க. அப்படிப்பட்ட இந்த அரைக்கீரையை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிற போது இந்த வாயு கோளாறு, வாத வலி, உடல் வலி, தலை சூடு, தலை சுற்றல், வாந்தி போன்றவை வந்து குணமாகும். அது மட்டும் இல்லாம இதயம் வந்து வலிமை அடைகிறதுக்கும் இந்த அரைக்கீரை வந்து ரொம்பவே உதவும். அடுத்ததா பார்த்தோம்னா, உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் ஆற்றல் கொண்ட பருப்பு கீரை. இது நிறைய பேத்துக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. சோ இந்த பருப்பு கீரையை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா குடல் புழுக்கள் வந்து அழியும், மலை சிக்கல் வந்து தீரும், நெஞ்செரிச்சல் வந்து குணமாகும், உங்களுடைய நுரையீரல் வந்து பலம் பெறுவதற்கு இந்த பருப்பு கீரை வந்து உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும். இதை வந்து நீங்க தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இத்தகைய பிரச்சனையில இருந்து விடுபடலாம். அடுத்ததா, இந்த சிறுநீர் பிரச்சனையை போக்கும் சிறுகீரை. இந்த சிறுகீரை பாத்தீங்கன்னா குளிர்ச்சியுடையது, அதாவது உங்களுக்கு உடல் சூட்டை வந்து குறைக்கும். கண் எரிச்சல் இருந்துச்சு, கண்ணு காந்திக்கிட்டே இருந்துச்சு, கண்ணு சூடாவே இருந்துச்சுன்னா கண் சூடு, தலை சூடு இதெல்லாம் வந்து குறையும். பித்தம் குறிப்பாக வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி காச நோய் உள்ளவங்களுக்கும் இது வந்து அந்த காச நோயை கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு ரொம்பவே வந்து உதவும். அதே மாதிரி முக்கியமா சிறுநீர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு இந்த சிறுகீரை வந்து நீங்க தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரலாம். அடுத்ததா, எலும்பு தேய்மானத்துக்கு சிறந்தது இந்த முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை இன்னைக்கு காலகட்டத்துல அனைவருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு கீரையா இருக்கு. ஏன்னா எலும்புல வந்து அவங்களுக்கு அந்த தேவையான டென்சிட்டி இல்ல, எலும்பு வலிமையா இருக்கிறது இல்ல. சோ இந்த எலும்பினுடைய வளர்ச்சிக்கும் வலிமைக்கும் இந்த முருங்கைக்கீரை வந்து நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி உடம்புல இருக்க கெட்ட கொழுப்புகளை நீக்கிறதுக்கு, மலச்சிக்கலை வந்து போக்குறதுக்கு, வயிற்று புண்ணு ஆறுறதற்கு, முடி வளர்ச்சி அதிகமாக்குறதுக்கு, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு முருங்கைக்கீரை வந்து உபயோகமானதா இருக்கும். அதை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கலாம். அடுத்ததா, ஆஸ்துமாவிற்கு நிவாரணம் தரும் தூதுவளை கீரை. நிறைய பேர் இந்த சளி, இறைப்பு, இந்த இருமல் இதனால பாதிக்கப்படுவாங்க. அவங்களுக்கெல்லாம் அடிக்கடி வந்து சளி பிடிச்சிடும். அவங்கெல்லாம் வந்து இந்த தூதுவளைய வந்து அன்றாட வந்து எடுத்துக்கலாம். கஷாயமாகவோ, சூப்பாகவோ, உங்களுக்கு தோசையிலயோ, சோ எதுல வேணாலும் இந்த தூதுவளையை சேர்த்துட்டு நீங்க சாப்பிட்டுட்டே வரலாம். தொடர்ந்து எடுத்துக்கிற போது உங்களுக்கு கபம் சார்ந்த பிரச்சனைகள் உங்க உடம்ப விட்டு போயிடும். அதே மாதிரி யாபக சக்தியை மீட்டு எடுத்து உங்களுக்கு இந்த யாபகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து நீக்கிறதுக்கு இது ரொம்பவே வந்து உதவும். இரத்த சோகைக்கு தீர்வு தரும் பசலைக்கீரை. குறிப்பா இந்த நீரிழிவு நோய் உள்ளவங்க, கால்ல வந்து நீர் கோர்த்து, கால் வீக்கம், விரல் வீக்கம் இதெல்லாம் உள்ளவங்க, இரத்த குறைபாடு உள்ளவங்க, இவங்கெல்லாம் பசலைக்கீரையை தொடர்ந்து எடுத்துக்கிற போது இத்தகைய பிரச்சனையில இருந்து விடுபடலாம். அடுத்ததா, நீரிழிவு நோய்க்கு சிறந்தது வெந்தயக்கீரை. இந்த கண் பார்வை குறைபாடு உள்ளவங்க, சொறி சிரங்கு, வாதத்தினால பாதிக்கப்பட்டவங்க, நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க இவங்க எல்லாம் வந்து இந்த வெந்தயக்கீரையை தொடர்ந்து எடுத்துட்டு வந்தீங்கன்னா இத்தகைய பிரச்சனையில இருந்து விடுபடலாம். அடுத்தது, மூட்டு வலியை போக்கும் முடக்கத்தான் கீரை.
இந்த முடக்காத்தான் கீரையை இன்னைக்கு தேடி தேடி மூட்டு வலி உள்ளவங்க வந்து வாங்கி சாப்பிடறத நீங்க பாத்துருப்பீங்க. ஆனா ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, மூட்டு வலி முத்துனதுக்கு அப்புறம் இந்த கீரையை சாப்பிடுறது அவ்வளவு வந்து ஒரு பலன் தருமான்னு சொல்ல முடியாது. ஆனா கெடுதல் இல்ல, நல்லதுதான். ஆனா மூட்டு வலியோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயோ இல்ல அதுக்கு முன்னாடி மூட்டு வலி வர்றதுக்கு முன்னாடியோ நீங்க தொடர்ந்து முடக்காத்தான் கீரை எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மூட்டு வலி மட்டும் இல்ல, மூட்டுகள்ல வலி, எலும்பு வலி, கைகால் வலி, உடல் வலி, முதுகு வலி, இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளையும் மூட்டுகள் ஜாயிண்ட் ஆகுது இல்லையா அந்த இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் வரவிடாம தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த முடக்கத்தான் கீரைக்கு உண்டு. இதை வந்து நீங்க ஆரம்பத்துல இருந்தே சிறு வயதுல இருந்தே சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இத்தகைய பிரச்சனையிலிருந்து வரவிடாம தடுக்க முடியும். அதுக்குத்தான் முடக்கத்தான் கீரை. உங்களுக்கு மூட்டு வலி முத்துனதுக்கு அப்புறம் நீங்க போய் தொடர்ந்து எடுத்தாலோ இல்ல நம்ம ஒரு மாசம் ட்ரை பண்ணிட்டு எனக்கு இது கேட்கல அப்படின்னு சொன்னாலோ இதுல வந்து எந்த பலனுமே இல்ல. நீங்க முன்னாடியே உங்களுடைய பேசிக் லைஃப்ல வந்து இந்த முடக்கத்தான் கீரையை சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததா குடல் புண்ணை ஆற்றிடும் மணத்தக்காளி கீரை. இந்த சளி, இருமல், இறைப்பு, வாயில புண்ணு, இந்த வயித்துல புண்ணு, குடல் புண்ணு, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடியதான் இந்த மணத்தக்காளி கீரை. வாரத்துல ரெண்டு நாள் வந்து இந்த மணத்தக்காளி கீரையை சாப்பிட்டு வந்தீங்கன்னா இத்தகைய பிரச்சனையில இருந்து விடுபடலாம். அடுத்ததா இந்த பார்வை கோளாறு. பார்வை கோளாறை போக்கும் பொன்னாங்கண்ணி கீரை. இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நீங்க தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா மூளை வந்து சுறுசுறுப்பா இயங்கும், மூளைக்கு தேவையான ஆற்றல் வந்து உங்களுக்கு கிடைக்கும், மூளை வந்து புத்துயிர் பெறும், புத்துணர்ச்சியா இருக்கும் உங்க மூளை. நீங்க தொடர்ந்து அன்றாட லைஃப்ல வந்து செயல்படுறதுக்கு ஒரு புத்துணர்வை தரக்கூடியதுதான் இந்த கீரை. அது மட்டும் இல்லாம இந்த மூல நோய் உள்ளவங்க, மண்ணீரல் நோய் உள்ளவங்க, கண் பார்வை குறைபாடு உள்ளவங்க, சருமத்துல ஏதும் பிரச்சனை, சோ இவங்கெல்லாம் கூட பொன்னாங்கண்ணி கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனையில இருந்து நீங்க விடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா மஞ்சள் காமாலையை போக்கும் கரிசலாங்கண்ணி கீரை. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகத்தை வந்து சுத்தப்படுத்தும் தன்மை கொண்டது. உங்களுக்கு இதுல இருக்க டஸ்ட், கெட்ட நீரு, கெட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து சுத்தப்படுத்தணும் அப்படின்னா இந்த கரிசலாங்கண்ணி கீரையை வந்து நீங்க தொடர்ந்து சாப்பிடலாம். சுரப்பிகளை தூண்டும், அதனுடைய வேலை செய்யற செயல்பாடுகளை வந்து தூண்டுவதற்கு இந்த கரிசலாங்கண்ணி கீரை வந்து ரொம்பவே வந்து உதவும். இதனால உங்களுக்கு உடல் வந்து எப்பயுமே ஒரு உறுதியுடனும் ஆரோக்கியத்துடனும் இருக்கிறதுக்கு ஒரு வழிவகை செய்யக்கூடிய ஒரு அருமையான கீரை தான் வந்து இந்த கரிசலாங்கண்ணி கீரை. அடுத்ததா லாஸ்டா நம்ம பார்க்க இருக்கிறது ஞாபக மறதியை போக்கும் வல்லாரை கீரை. இந்த வல்லாரை கீரை வந்து நமக்கு இந்த ஞாபக மறதி, இந்த மூளை சம்பந்தப்பட்ட ஒரு தூண்டுதல்களை ஏற்படுத்தி உங்க மூளைய கரெக்டான ஒரு பாத்துல வந்து போகிறதுக்கும், உங்க ஞாபகத்தை மீட்டெடுக்கிறதுக்கும், நீங்க ஞாபகத்துல வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் மறக்காம இருக்கிறதுக்கும் குறிப்பா மூளைக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம் இந்த வல்லாரை கீரைய. மூளை நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மன அழுத்தம் குறையும், நினைவாற்றல் வந்து பெருகும், கவனக்குறைவு இருக்கிறது வந்து சரியாகும். சோ மொத்தத்துல ஒரு மூளைக்கு மிகச்சிறந்த ஒரு டானிக் அப்படின்னு சொல்லலாம் இந்த வல்லாரை கீரைய. இதை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கும் போது உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும். சோ நான் இப்ப நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த அனைத்து கீரைகளுமே நோய் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க எடுக்கணும் அப்படின்றது கட்டாயம் இல்ல. வர்றதுக்கு முன்னாடியோ இல்ல நோயினுடைய அறிகுறி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலோ உடனே நீங்க வந்து அந்த நோய்க்கான கீரைகளை நீங்க தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நோய்களின் தீவிரத்துல இருந்து உங்களால தப்பிக்க முடியும். அது மட்டும் இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட இருக்கணும் அப்படின்னா இந்த கீரைகளை மாத்தி மாத்தி உங்களுடைய குழந்தைகளுக்கோ இல்ல பெரியவங்களுக்கோ நீங்க இந்த வீடியோ பாக்குற ஒருத்தரா இருந்தா தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடல் என்றைக்குமே வந்து ஆரோக்கியமா இருக்கும், ஆரோக்கியமான முறையில செயல்படுவதற்கும், முழுவதும் இயற்கையான முறையில நீங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இந்த கீரைகள் தான் உங்களுக்கு உதவும். இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கீரைகளை பத்தின தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.